எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 55 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். முதல் கேள்வி, கட்டமைப்பு அமைப்பில் எடை குறைந்த டேஸ் போன்ற பொருட்களால் ராக்கெட் உருவாக்கப்படுகின்றன. இதுக்கு சரியான விடை டைட்டேனியம் அல்லது அலுமினியம். இரண்டாவது கேள்வி, டேஸ் என்பது 64 கிராம் மட்டுமே எடை கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் கலாம்சாட். அடுத்து, சந்திராயன் 1 புகைப்பட கருவி மூலம் டேஸ் எடுக்கப்பட்ட 40,000 மேற்பட்ட படங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டன. 75 நாட்கள். அடுத்து நான்காவது கேள்வி, வெப்பநிலைமானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் பாதரசம். அடுத்து, எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை? பாதரசத்தின் குறியீடு HG. அடுத்து, கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது? கார்பன். உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு எது? தகடாக விரியும் பண்பு. அடுத்து, மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பன். கரிக்கோளின் அதாவது பென்சிலின் நடுத்தண்டில் இருப்பது கிராஃபைட். ஒரு தனிமத்தில் உள்ள மிகச்சிறிய துகள் அணு. அடுத்து 12வது கேள்வி, பின்வரும் எத்தனிமத்தின் பெயர் அறிவியல் அறிஞரின் பெயரிலிருந்து பெறப்பட்டது? நொபிலியம். அடுத்து, பின்வருவனவற்றுள் எது உலோக பளபளப்பு அற்றது? கால்சியம். அடுத்து 14வது கேள்வி, தாவரங்கள் விலங்குகள் போன்ற உயிருள்ள மூலங்களிலிருந்து கிடைக்கும் சேர்மங்கள் கரிமச்சேர்மங்கள். அடுத்து, குடிநீர் சுத்திகரிப்பில் பயன்படும் சேர்மம் சலவைத்தூள். பதினைந்துக்கு ஆப்ஷன் டி, சலவைத்தூள். அடுத்து 16வது கேள்வி, உலோகங்களின் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. உலோகங்களின் பண்புகளையும் அலோகங்களின் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள்
உலோக போலிகள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்து டங்ஸ்டனின் குறியீடு. டங்ஸ்டனின் குறியீடு டபிள்யூ. அடுத்து நீரில் உள்ள தனிமங்கள். நீரில் உள்ள தனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். டேஸ் குறைக்கடத்தியாக பயன்படுகிறது. சிலிக்கன் அல்லது ஜெர்மானியம். ஒரு குறிப்பிட்ட கனளவு கொண்டு ஒரு குறிப்பிட்ட வடிவமற்ற பொருள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. திரவம் திரவம். அடுத்து சர்க்கரையின் வேதிப்பொருள். சர்க்கரையின் வேதிப்பொருள் சுக்ரோஸ். துப்பாக்கி தூள் தயாரிக்க மற்றும் ரப்பரை கெட்டிப்படுத்த அதாவது வல்கனை செய்ய பயன்படும் அலோகம் கந்தகம். அடுத்து டேஸ் கண்ணாடியில் சிராய்ப்பு ஏற்படுத்தும் அளவிற்கு மிகவும் கடினமாகாது. ஆஸ்மியம் ஆஸ்மியம் இயற்கையில் கிடைக்கும் பொருள்களில் மிகவும் கடினமானது. இயற்கையில் கிடைக்கும் பொருள்களில் மிகவும் கடினமானது வைரம். தையல் ஊசி தயாரிக்க பயன்படுவது. தையல் ஊசி தயாரிக்க பயன்படுவது இரும்பு இரும்பு. நன்றி